வெல்கம் டு குக்கிங் யூமி. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற ரெசிபி அருமையான சுவையான பேபி ரஸ்க். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 3 கப் மைதா, 2 முட்டை, 1 டேபிள்ஸ்பூன் ஈஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 50 கிராம் பட்டர், 1/2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. இப்போ எப்படி செய்யறதை பார்ப்போம். முதல்ல நாங்கள் ஈஸ்டை பொங்க வைக்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு பவுலில் சர்க்கரை, ஈஸ்ட் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிதமான சூடுல தண்ணி 1/2 கப் எடுத்துருக்கிறேன். அதை நான் விடுறேன். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சர்க்கரையும் ஈஸ்ட்டும் நல்லா கரையணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நாங்கள் இப்படியே வைப்போம். ஈஸ்ட் நல்லா பொங்கி வரட்டும். ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துட்டு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு இனி நாங்கள் மாவு குழைக்க ரெடி பண்ணுவோம். ஒரு பவுலில் நாங்கள் எடுத்து வச்சுக்கிற மைதா, மில்க் பவுடர், உப்பு, பட்டர், ஈஸ்ட், முட்டை எல்லாத்தையும் நாங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணுவோம். கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுவோம். கரண்டியால் அப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நாங்கள் இதை கையால் குழைப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இனி நாங்கள் இதை மேசையில் வச்சு நல்லா குழைப்போம். மா நல்லா சாஃப்டாக வரணும். ஒரு 15 நிமிடம் நல்லா பிசைங்க மாவை. நல்லா பதமாக இப்போ குழச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா அமர் மேடம். இப்படி எழுத்தீங்களன்னா நல்லா விரிவடையும். இனி நாங்கள் இதை ஒன்றுங்கள் ஒன்றாக உங்களுக்கு தள்ளி விடுவோம். தள்ளிட்டு இந்த பின்னுக்கு இருக்கிறத இப்படி பிடிச்சி விடுங்க. பிடிச்சிட்டு ஒரு பவுலில் கீழே பட்டர் ஊசி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்குள்ள நாங்கள் இந்த மாவை வைப்போம். வச்சுட்டு ஒரு துணியால் மூடி விடுவோம். ஒரு மணித்தியாலும் அப்படியே மூடி வையுங்க. ஒரு மணித்தியால பிறகு திறந்து பார்ப்போம். இப்போ திறந்து பார்ப்போம். மா நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நாங்கள் வெளியில் எடுப்போம். வெளியில் எடுத்து மேசையில் வையுங்க. வச்சுட்டு இதை அப்படி உருட்டுங்க. இப்போ நாங்கள் இதை 4 துண்டாக கட் பண்ணுவோம். இப்போ 4 உருண்டையும் உருட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த உருட்டி நம்ம அதை நாங்கள் இதில் வச்சு நல்லா தட்டுவோம். தட்டிட்டு உள்ள மடியுங்க. மடிச்சுட்டு அப்படி அமர்த்துங்க. வெளிஞ்சாலையும் மடிச்சுட்டு அமர்த்துங்க. அமர்த்திட்டு இப்படி நீட்டாக அமர்த்துங்க. சைட்டாக அப்படி அமர்த்தி கொள்ளுங்க. அமர்த்திட்டு வெந்து உள்ள மடியுங்க. மடிக்கேக்கையும் இதை அமர்த்துங்க. இந்த மடிப்பை சைட்டை அமர்த்தி இப்படி அமர்த்தி கொண்டே இருங்க. அமர்த்திட்டு பேந்து உருட்டுங்க. உருட்டிட்டு பேந்து அமர்த்துங்க.
வெதிஞ்சால அப்படி உருட்டிட்டு இந்த கடசி மாவை இப்படி அமத்தி விட்டுக்கொள்ளுங்க. வெடிப்பு தெரியாம இருக்கணும். இந்த சைட்டா இருக்கிற மாவையும் இப்படி அமத்தி விட்டுக்கொள்ளுங்க. இப்படி அமத்திட்டு நீ உருட்டுங்க. உங்களுக்கு என்ன அளவு மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க இதை பேக்கிங் வெயில் வைப்போம். பெல்லா மாவை உருட்டி வச்சாச்சு. இதை நாங்க மூடி வைப்போம். ஒரு 30 நிமிடம் ப்ரெஸ் பண்ண திறந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் வச்சதை விட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து புரசால பூசி விடுவோம். இப்படி எல்லாத்துக்கும் பூசி விடுங்க. இனி நாங்கள் 200 செல்சியஸில் 10 நிமிடம் பேக் பண்ணி எடுப்போம். பேக்கிங் பண்ணியாச்சு. இதுப்போ சூடாகட்டும். சூடான அப்புறம் கட் பண்ணி எடுப்போம். இனி நாங்கள் இதை கட் பண்ணுவோம். இந்த பின்பகுதி எடுக்கிறேல, இந்த முன்பக்கம் எடுக்கிறேல பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வரணும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லா பன்னையும் கட் பண்ணி வச்சாச்சு. இனி நாங்கள் இதை 180 செல்சியஸில் 10 நிமிடம் ஓவனில் வச்சு பேக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேக் பண்ணியாச்சு. இப்போ சூடாகிறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கிறேன். ஆன அப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இவர்களே அருமையான சுவையான விவரம் ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான சுவையான ரெசிபி உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.